தமிழக அரசு கல்வித்துறை சார்ந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை, சேந்தமங்கலம் மற்றும் நாமக்கல் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி பேசிய அவர் இதை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா சிங் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் நம்ம ஊரு சூப்பர் திட்டத்தில் தூய்மை பணியை அம்மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இம்மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் நம்ம ஊரு சூப்பர் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள மகாத்மா காந்தி பிறந்த நாளையொட்டி தென்காசி மாவட்டத்தில் வரும் 40 நாட்களில் ஒவ்வொரு நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி பகுதிகளை சுத்தப்படுத்தி வாய்க்கால்களை தூர்வாரி நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகளையும் இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ள உள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள குழந்தைகள் மையம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள குழந்தைகள் மையத்தை ஆய்வு செய்த அமைச்சர் கீதா ஜீவன் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை ஆய்வு செய்ததோடு குழந்தைகளிடம் நலம் விசாரித்து உணவுகளை பரிமாறினார். தற்போது வரை 40,000 பெண் குழந்தைகளுக்கு வங்கிகளில் பணம் டெபாசிட் செய்திருப்பதாகவும் இந்த திட்டத்தில் பதிவு செய்த பயனாளிகளின் முகவரி மாற்றத்தால் பெண் குழந்தைகள் திட்டத்தில் நிதி வழங்குவது தாமதமாகி வருவதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளரிடம் தெரிவித்தார். அரியலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் ஜெயங்கொண்டம் ரோட்டரி சங்கம் சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தப்பட்டது. வட்டார போக்குவரத்து அலுவலர் பிரபாகரன் இதனை தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்றனர். திருவண்ணாமலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் உபகரணங்களை சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி வழங்கினார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மருத்துவ உபகரணங்களை பயனாளிகளுக்கு பிச்சாண்டி வழங்கினார். மாற்றுத்திறனாளர்கள் மீது மத்திய மாநில அரசுகள் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ப முருகேஷ், கலசப்பாக்கம் சட்டப்பேரவை உறுப்பினர் பே சோதி சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்.